திமுகவுடனான கூட்டணி தொடரும். உள்ளாட்சித் தேர்தல் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் மேலிடம் விரைவில் அறிவிக்கும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு தெரிவித்துள்ளார். உள்ளாட்சித் தேர்தல் தேதி நெருங்குவதை அடுத்து தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகளில் அனைத்துக் கட்சிகளும் மும்மரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு திமுக தலைவர் கருணாநிதியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த தங்கபாலு, திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வருவதாகவும், திமுக போட்டியிடும் திருச்சி இடைத்தேர்தலில் கூட்டணி தர்மத்திற்கு ஏற்ப காங்கிரஸ் போட்டியிடாது என்றும், உள்ளாட்சித் தேர்தல் குறித்த நிலைப்பாட்டை கட்சி மேலிடம் விரைவில் அறிவிக்கும் என்றும் கூறினார். இரண்டாவது தொகுதி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடவில்லை. அது தோழமை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடம். கூட்டணி தர்மப்படி எந்த கட்சி அங்கே போட்டியிட்டதோ அந்த கட்சி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதில் கலந்து கொள்வோம். தற்பொழுது மத்தியில் எங்கள் கூட்டணி தொடர்கிறது. ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் எங்கள் கட்சியின் அனைத்து தரப்பு நிர்வாகத்திலும் கருத்து கேட்கப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாமக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விலகுவதால் தங்கள் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தெரிவித்த தங்கபாலு, காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும், திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான கருத்துக்களை அகில இந்திய காங்கிரஸ் வெளியிடும் வரை கட்சிக்கு தொடர்புடைய யாரும் எந்த கருத்தையும் தெரிவிக்கக்கூடாது என்றும் கூறினாா்.